பீஸ்ட் அப்டேட்டே இல்லாத நம்ம தளபதி ஃபேன்ஸ்க்கு ஒரு மரணமாசான போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு நெல்சன் திலீப் குமார். இன்னைக்கு பீஸ்ட் படத்தோட 100 டே ஷூட், அதனால ஒரு நியூ போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே இந்த போஸ்டர் தான் பீஸ்ட் படத்தோட ஒரு நியூ போஸ்டர். இந்த போஸ்டரில் நம்ம தளபதி விஜய் ரொம்பவே சாமிங்காக அழகாக இருக்காரு. காமெடி போட்டுட்டு நம்ம பூஜாக்கிட்டே பின்னாடி பாடிட்டு இருக்காங்க போல. இந்த மொத்த பேரும் பாருங்கள், டாக்டர் டீமில் இருந்த எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த ஷூட்டில் இருக்காங்க போல். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு காமெடியான மூவி தான் வரப்போகுது பீஸ்ட் படம். இந்த படத்தை April 2022 ரிலீஸ் பண்ண பிளான் போட்டிருக்காங்க. தியேட்டர்ஸில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் பீஸ்ட் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்டேட் எப்போ வரப்போகுதுன்னு. இந்த போஸ்டர் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிருங்க. மாநாடு படத்தை November 25 தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது வரைக்கும் இந்த படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகி 4 டேஸ் மேலே ஆச்சு. இந்த படத்தோட 3 டேஸ் சென்னை சிட்டி கிராஸ் மட்டும் 2.24 crore கிட்ட கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இந்த படம் 3 டேஸில் தமிழ்நாட்டில் மட்டும் 22 crore கிட்ட கலெக்ஷன் பண்ணியிருக்குன்னு சுரேஷ் காமாட்சி அஃபிஷியலாக சொல்லியிருக்காரு. இந்த படம் இதே ஸ்பீடில் போனால் இன்றைக்கே பிரேக் ஈவன் ஆகிட்டு ஹிட் ஆகிற ஜோனுக்கு போயிடும். நாளிலிருந்து வரப்போகிறது எல்லாமே லாபம் தான். இந்த படம் ஃபைனல் ரனில் எந்த அளவுக்கு இந்த படம் கலெக்ட் பண்ணும்போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ராதேஷ்யாம் படத்தோட செகண்ட் சிங்கிள் 1 Heart 2 Heartbeats இந்த சாங்கை ஹிந்தி வெர்ஷனில் நாளைக்கு மதியம் 1 மணிக்கும் தெலுங்கு தமிழ் கன்னடா மலையாளம் வெர்ஷனுக்கு நாளைக்கு நைட்டு 7 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறோம்னு இப்போ அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. புக் மை ஷோவில் இப்போதைக்கு 2 படங்களை ஃப்ரீயாக ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. தி ஈஸ்ட் ஆஃப் த செஞ்சுரி மற்றும் தி டன்னல். இந்த 2 படங்கள் இப்போதைக்கு புக் மை ஷோவில் ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது. எந்தெந்த லாங்குவேஜ்னா ஹிந்தி தமிழ் தெலுங்கு இங்கிலீஷ் 4 லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா இந்த 2 படங்களும் அவைலபிளாக இருக்குது. போய் பயங்கரமாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் புக் மை ஷோவில். டேரக்டர் சிபி சக்கரவர்த்தி டைரக்ஷனில் நம்ம சிவகார்த்திகேயன், பிரியங்கா மோகன், எஸ்ஜே சூர்யா, சமுத்திரகனி இவங்கெல்லாம் சேர்ந்து நடிக்கிற படம் டான். ஆல்ரெடி இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணி நல்ல ஹைப்பை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை நாங்கள் ஆல்ரெடியே சொல்லியிருந்தோம், பிப்ரவரி மாதம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்கன்னு. எந்த டேட்லனா வர February 17 இந்த படத்தை தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்காங்களாம். குறிப்பாக எதற்கும் துணிந்தவன் படம் February 4 ரிலீஸ் ஆகுது. 2 வாரம் கழிச்சு தான் இந்த டான் படத்தை February 17 தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணுறாங்க. அவங்க அஃபிஷியலாக உடனே கண்டிப்பா நான் அப்டேட் பண்றேன். ஹாட் ஸ்டாரில் நெக்ஸ்ட் 4 தமிழ் படங்களை டைரெக்டாக ஓடிடியில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அது என்னென்ன படங்கள் எப்பப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். அட்ராங்கீரி, கலாட்டா கல்யாணம், நம்ம தனுஷ், அக்ஷய்குமார், சாரா அலிகா நடிக்கிறாங்க. இந்த படத்தை December 24 ஹிந்தி மற்றும் தமிழ் லாங்குவேஜில் ஹாட் ஸ்டாரில் ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்க. கார்த்திக் நரன் டைரக்ஷனில் நம்ம தனுஷ், மாளவிகா மோகனன் சேர்ந்து நடிக்கிற படம் மாறன். இந்த படத்தோட ஷூட்டிங் இப்போதைக்கு கம்ப்ளீட் ஆகிற ஸ்டேஜில் தான் இருக்குது. இந்த படமும் டைரெக்டாக ஓடிடியில் தான் ரிலீஸ் ஆக போது ஹாட் ஸ்டாரில். எப்போன்னா Pongal 2022 இந்த மாறன் படத்தை ஹாட் ஸ்டாரில் ஸ்ட்ரீமிங் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. அவங்க அஃபிஷியலாக சொன்ன உடனே கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். தமிழ் டைரக்ஷனில் நம்ம விக்ரம் பிரபு மற்றும் லால் சேந்தி நடிக்கிற படம் டானாக்காரன். இது படம் ஒரு பயங்கரமான படமாக தான் வரப்போகுது. இந்த படமும் டைரெக்டாக ஓடிடியில் ஹாட் ஸ்டாரில் தான் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. பட் எப்போ ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்னு தெரில. அவங்க ரிலீஸ் டேட்டை சொன்ன உடனே கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். நம்ம ஹிப்பாபாதியோட நெக்ஸ்ட் மூவினா அது அன்பறிவு தான். அதிகமான பட்ஜெட்டில் எடுத்திருக்கிற படம். இந்த படமும் டைரெக்டாக ஓடிடியில் தான் ரிலீஸ் ஆக போகுது ஹாட் ஸ்டாரில். இந்த படத்தை டிசம்பர் மாதம் தான் ஹாட் ஸ்டாரில் ஸ்ட்ரீமிங் பண்ண பிளான் போட்டிருந்தாங்க. ஆனால் டிசம்பர் மாதம் நம்ம அட்ராங்கீரை வரதுனால இந்த படம் ஜனவரி மாதத்துக்கு தள்ளி போயிருக்கான். இந்த படத்தோட ரிலீஸ் டேட் சொன்ன உடனே கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினிமா ரசிகன் சேனலுக்கு.